மேரேஜ் ஒரு காது குத்துறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க தாத்தா பாட்டி பேர் போட்டு சித்தப்பா சித்தி மாமா எல்லாம் போட்டு கூப்பிட்டு பெரிய கிராண்டாக பண்ணுவாங்க. எங்களுக்குன்றப்ப யாருமே இல்லாதப்ப ரொம்ப அதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. வரோன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த அஞ்சு பேர்த்த சுற்ற வந்து யாருமே இல்லை. இதே எங்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாம் இது பண்ணி எங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேருந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. இப்போ எங்களுக்கு சுத்தமாக ஒரு துணைக்கு யாருமே இல்லாத ரொம்ப அம்மாவும் தான் சரி. இப்போ இன்றைக்கி அம்மா அப்பா இருக்காங்க ஓகே, நாளைக்கு அம்மா அப்பா இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அண்ணன் தான், அண்ணன்ட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே எங்கள் அண்ணன்ட்டு நாங்கள் எதுவுமே கேட்க முடியாது. இதே எங்கள் ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி நாங்கள் ஏதாவது பேசினே எங்கள் அண்ணன்ட்டு இது பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அண்ணன்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. எங்களுக்கு இப்போ தாத்தா பாட்டி இருக்காங்களா இல்லையானா அது மெயினாக தெரிஞ்சுக்கணும். தாத்தா பாட்டி அவங்களோட பையங்க சித்தப்பா மாமா இவங்களாம் இருக்காங்களா எனக்கு இன்னும் பார்க்கணும் அவங்களெல்லாம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ண கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது கஷ்டம்னா நாங்கள் எங்கள் அம்மாட்ட நாங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். யார்ட்டுமே எங்களுக்குன்னு யாருமே கிடையாது அப்படின்னு இருந்துச்சு. எல்லாரும் கேட்பாங்க ஏன் அழுகிறேன்னு, நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்ட ஏன் அழுகிறேன். உறவை தேடி சேர்ந்திராமல்